சண்டே லஞ்சுக்கு ஆல்டியில் பீஃப் அண்ட் போர்க் வாங்கியிருந்தேன். பீஃப் வந்து சின்ன சின்ன பீசஸாக கொத்து பேட்டர்னில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வச்சு பீஃப் கொத்து பிரியாணி பண்ணி, அண்ட் போர்க் வந்து ஃப்ரெஷ் போர்க்கு சாசேஜ் லிங்க்ஸ் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி சாசேஜ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் சிக்கனும் பண்ணலாம் அப்படின்னு. சிக்கன் ஏற்கனவே லாஸ்ட் டைம் கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த போன்லெஸ் பீசஸ் தனியாக வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷஸாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிக்கன் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மெரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் வினிகர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோய சாஸ் கலந்துக்கலாம். அப்புறம் அதோட ஒரு எக்கு பிரேக் பண்ணி அதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மெரினேஷனுக்குள்ளே பேஸ் ரெடி ஆகிடும். இப்போ அதோட நம்ம சிக்கன் நல்லா கலந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் மெரினேட் பண்ணிடலாம். அண்ட் வெஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா பெல் பெப்பர்ஸ் எல்லா கலர்ஸ்லையும் எடுத்துருக்கேன். அதோட ஆனியன் லீவ்ஸில் உள்ள க்ரீன் சைடு, ஒயிட் சைடு, இஞ்சி பூண்டு, ஆனியன் எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மெரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணலாம். சைட் பை நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஆயில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் அந்த இஞ்சி பூண்டு போட்டுட்டு, அப்புறம் ஆனியன், அப்புறம் அந்த ஆனியன் லீவ்ஸில் உள்ள ஒயிட் சைடு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட பெல் பெப்பர், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் கலந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளாரை வாட்டரில் கரைச்சி அந்த லிக்விடை இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா கிரேவி நல்லா திக்கனாகி நல்லா க்ளாஸியாக வர ஆரம்பிக்கும். நல்லா க்ளாஸியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை அதோட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அந்த ஆனியன் க்ரீன்ஸ் அதோட சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெலிஷியஸ் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் கொத்து பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பிளாக் கங்குஸ் பீஃப் குட்டி குட்டியாக கட் பண்ணது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் அந்த பீஃபு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட் கலந்து ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிட்டு அதில் ஸ்பைசஸ், அப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் நம்ம யூஸ்வலாக ஆட் பண்ணுற மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்ச பீஃபை அதோட கலந்து, அது கூட நம்ம தயிர் புதினா இதெல்லாம் கலந்து, அப்புறம் ரைஸும் அதோட மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 பங்கு ரைஸ்க்கு 2 பங்கு வாட்டர் ஆட் பண்ணுவேன். நான் இந்த வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வேக வச்ச அந்த வாட்டரை எடுத்துருவேன். அப்புறம் கொஞ்சம் அதில் கீ போட்டு ஒரு 8 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா டெலிஷியஸ் பிரியாணி ரெடி. போர்க் சாசேஜ் பண்ணுறதுக்கு நான் வாங்கியிருக்கிறது ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் போர்க்கு. இதில் கொஞ்சம் மைல்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் நல்லா பாயில் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இந்த சாசேஜ் அதில் போட்டு வேக வச்சு, அப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இந்த சாசேஜை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெலிஷியஸ் ஜூசி போர்க் சாசேஜ் ரெடி ஆகிடும். இது நம்ம அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், ஆர் நம்ம லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.